வணக்கம் சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தாங்க அதுல வந்து திருச்செங்கூர் பக்கத்தில் குழந்தைகள் திருட்டு அப்புறம் வந்து ஆர்கன் திருட்டு இதெல்லாம் பண்ணது ஒரு கும்பல் இருக்காங்க அதில் அசோசியேட் ஆகிருக்கிறது ஒரு டாக்டரும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் நான் பார்த்தேன் கல்வி அப்படிங்கிறது நம்மளை மேம்படுத்துறதுக்காக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமும் கூட இப்போ ரீசெண்டாக பிக்பாஸில் கூட ஜோபிகா வந்து எனக்கு படிப்பு வரலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க அப்போது அந்த பொண்ணுக்கு படிப்பு வரலை அப்படின்றது அவங்களோட இயல்பாக ஏற்றுக்கிறாங்க ஆனால் படிப்புனால ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையானது இப்போ பணம் இருக்கு அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு அவங்க படிக்கிறாங்க படிக்கல அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்க பரம்பரை சொத்து அப்படிங்கிறத அவங்கள பாதுகாக்கும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம் ஆனால் நிறைய பேருக்கு அந்த கல்வி மட்டும்தான் சொத்து திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு நீங்க வந்து சேர்த்து வச்ச செல்வம் எதுவாக இருந்தாலுமே அது ஒரு நாள் நம்ம கிட்ட இருந்து அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாராவது திருடிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா நம்ம படிச்ச படிப்பு நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது யாருனாலையுமே திருடி போக முடியாது நம்ம இருக்க காலம் வரைக்குமே நம்ம கூடவே ட்ராவல் பண்ணக்கூடியது நம்மளுடைய கல்வி மட்டும்தான் தான் இது போல் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சமீபத்தில் நான் வந்து டாக்டர் சிவராமன் அவர்களுடைய ஒரு ஒரு காணொலியில் பார்க்கும்போது அவர் ஒரு டாக்டர் பற்றி சொல்லியிருந்தார் அந்த சொன்ன கதை எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது நாம் படிக்கிற படிப்பு நமக்கு நமக்கு மட்டும் இல்லை நம்ம சமுதாயத்துக்கும் ஏதாவது ஒரு மாறுதல்களை ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கரு அந்த கதையினுடைய கருவாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறிங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சிவராமன் சார் டாக்டர் அவர்கள்கிட்ட ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பையனும் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க அந்த அம்மா வந்து ஒரு கணவன் இல்லாத ஒரு பெண்மணி அவங்க வந்து அயன் பண்ற தொழில் பண்ணிதான் அவங்க வாழ்க்கை நடத்திருக்காங்க இந்த பையனுக்கு ஒரு சின்ன குழந்தை தங்கச்சி இருக்காங்க இப்போ இந்த பையனுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போகும்போது டெஸ்ட் எடுக்கும் போது அந்த பையனுக்கு கேன்சர் இருக்கிறதாக அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல வருது அதை பார்த்து ஷாக்கான அந்த குடும்பம் சிவராமன் ஷாரை போய் பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்போது ஆரம்ப கால கட்டத்துல இருக்கிறத அவங்க வந்து தெளிவுபடுத்துறாங்க இப்போ இந்த பையன் கேட்குறான் சார் நான் செத்துருவேன் என்ன சார் ஏன்னா நான் எங்கள் அம்மாக்கு நான் ஒரே ஒரு பையனை எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கணும் நான் படிக்கணும் பெரியாரில் ஆகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து கேட்குறாங்க அப்போ சார் சொல்லியிருக்காங்க நீ ஒன்றும் பயப்படாதடா இது ஆரம்ப கட்டத்திலே நம்ம வந்து பார்த்துட்டோம் இதுக்கு சரியான மருந்து மாத்திரைகளும் அதுக்கான உணவு முறையும் நீ சரி பண்ணிக்கோ நீ சரியாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையனை மனசை முதல்ல தேற்றி ஏன்னா நம்மளுடைய எண்ணம் வந்து வலுவாச்சுன்னா நம்மளால் எதை வேணாலும் சாதி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக மனச முதல்ல தேத்தி அவருக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அனுப்புறாங்க அந்த பையனும் அந்த ட்ரீட்மெண்ட்டை தெளிவாக சார் என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த உணவுகளை வந்து சாப்பிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது அந்த புற்றுநோய்க்கான மருந்து குடிக்க எடுத்துக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய முடி உதிர்ந்து உடல் எழுச்சி ரொம்ப ஒரு ரொம்ப மோசமாகி அதுக்கப்புறம் அது சரியானதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நல்லா ஆவாங்கன்றது மருத்துவத்தில் மருத்துவத்துறையில் இருக்கவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி இந்த பையனும் பல காலகட்டங்களை கடந்து தன்னுடைய நோயிலிருந்து வெற்றி பெற்று அந்த பையன் வந்து சாரை பார்க்கும்போது அவர் கேட்டிருக்காரு நீ என்னவாப்பா ஆக ஆசைப்படுறேங்கும்போது நான் ஒரு மருத்துவனாக ஆகணும்னு ஆசைப்படுறேன் நான் அதுவும் புற்றுநோய்க்கு சிகிச்சை தரக்கூடிய மருத்துவனாக ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாங்க அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அதே மாதிரி அந்த பையன் வந்து இன்னைக்கு புற்றுநோயில் தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு மருத்துவராக அவர் உருவாகியிருக்கிறதாக அந்த கதையை அவர் சொன்னார் மருத்துவனுடைய பேர் அவர் சொல்லலை அதனால அதனால் எனக்கும் அவரோட பேர் எனக்கு தெரியல அவர் சொன்னது வந்து அதுதான் நான் வந்து இன்றைக்கி இந்த இந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டிருக்கேன் இப்போது நான் அதை கற்றுக்கிட்டு நான் அந்த பருத்து படிப்பை படித்து என்னால் முடிந்த மக்களுக்கு நான் சேவை செய்யணுங்கிறதான் என் ஆசைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன பையனை அந்த பையன் சொல்லியிருக்காங்க அதை செய்தும் காட்டியிருக்காங்கங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஸோ இதுதான் ஒரு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம படிக்கக்கூடிய கல்வி நமக்கு மட்டும் இல்லை நம்ம சமுதாயத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில மாற்றங்களை கொடுக்கணும் அப்படிங்கறது விதமா நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அழகான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இந்த கதை இந்த ஒரு கதைன்னு சொல்ல முடியாது இந்த விஷயம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது மாதிரி வாழ்க்கையில் நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் நம்ம கூட இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கைகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு சிறு சின்ன சின்ன விஷயங்களை அதிலேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கும் இது செயல் சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறத யோசித்து டிசைட் பண்ணி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையும் ரொம்ப அழகாகவே இருக்கும் மறுபடி மருத்துவர்கள் சந்திக்கலாமா நன்றி